சென்னை நுங்கம்பாக்கத்தில் கிரியா யோகா நிகழ்ச்சி நேற்று நடந்துச்சு. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற நடிகர் ரஜினிகாந்த் தமிழாக்கம் செய்யப்பட்ட யோகதாஸ் அச்சங்க நூலையும் வெளியிட்டாரு. அதை தொடர்ந்து பேசின ரஜினிகாந்த், நான் இதுவரைக்கும் எத்தனையோ படங்களில் நடிச்சிருந்தாலும் எனக்கு ஆத்ம திருப்தியை கொடுத்தது ராகவேந்திரா மற்றும் பாபா படங்கள் தான். இந்த படங்கள் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் இந்த மகான்கள் பற்றி தெரிய வந்துச்சு. இது எனக்கு ரொம்பவே சந்தோஷமான விஷயம். இந்த படங்களோட தாக்கத்தால் என்னோட ரசிகர்கள் ரெண்டு பேர் சன்னியாசியாக மாறி இருக்காங்க. ஆனால் நான் இன்னும் நடிகனாகவே இருக்கேன். கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் நினச்சி கவலை கொள்வது மனித மனசோட இயல்பு தான். ஆனால் குழந்தைகள் அப்படி இருக்கக்கூடாது. வழிகளில் இருந்து வெளியே வர நிகழ்காலத்தை சிந்திச்சு முழு கவனத்தை அதில் வைக்கணும். வாழ்க்கையில் நான் பணம், பேர், புகழ்னு எல்லாத்துலேயுமே உச்சத்தை பார்த்துட்டேன். ஆனால் சித்தர்கள் கிட்டே இருக்க சந்தோஷம் நிம்மதியில் 10% கூட இதுவரைக்கும் எனக்கு கிடைக்கல. பேர், பணம், புகழ்னு எல்லாத்தையுமே கடந்து நிம்மதியாக இருக்கணும். உடல்நிலையை பாதுகாக்க நம்ம சரியான உணவை எடுத்துக்கணும். உடற்பயிற்சியும் தவறாமல் மேற்கொள்ளணும். சின்ன வயசில் உடல் ஆரோக்கியத்தை நினைக்கிறத விட முதுமை காலத்தில் உடல் ஆரோக்கியத்தில் அதிகமாக கவனம் செலுத்தணும். ஏன்னா நம்ம செத்ததுக்கு அப்புறமா சந்ததிகளுக்கு சொத்துக்களை விட்டுட்டு போகிறத விட இருக்கும்போது நோயாளிகளாக இருந்துடக்கூடாது. அதனால் எல்லாருக்குமே கஷ்டம். அறிவை வளர்த்துக்க நல்ல உபதேசங்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் சொல்கிறத குழந்தைகள் கேட்கணும். நல்ல சிந்தனைகளை தூண்டுற புத்தகங்களை படிக்கிறத இளம் தலைமுறையினர் வாடிக்கையாக வச்சுக்கணும் அப்படின்ட்டு ரஜினிகாந்த் ரொம்பவே உருக்கமாக பேசியிருக்காரு. நீண்ட நாட்களுக்கு அப்புறமா பொது நிகழ்ச்சி ஒன்றில் ரஜினிகாந்த் பேசியிருப்பது செம வைரலாக போய்கிட்டு இருக்கு.